வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா முள்ளங்கியை வச்சு நம்ம இந்த ரெசிபியை பண்ண போகிறதில்ல. அதில் உள்ள கீரை வந்து முள்ளங்கி கீரை இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்துறது கிடையாது. பட் வந்து இதிலே பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இதில் வந்து கால்சியம் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, அதோட பார்த்திங்கன்னா கீரைங்கிற பட்சத்தில் நார் சத்தும் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த கீரை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு ரெசிபி ஆரம்பிச்சிடலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துடலாம். உளுந்து வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துட்டு அது நல்லா செவந்து வந்த பிறகு ஒரு 7-8 பல் வந்து பூண்டு பருக்கெல்லாம் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்றாப்பில் வர மிளகாய் சேர்த்துருங்க. நான் ஒரு 7 மிளகாய் சேர்த்துருக்கேன். மிளகாய் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் நான் 7 மிளகாய் சேர்த்துட்டு இதன் கூட பச்சை மிளகாவும் நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் சேர்த்துங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வக்கில் நறுக்கினது, 1 நெல்லிக்காய் அளவுக்கு, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்துட்டு 1 தக்காளி சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க. இப்போ வந்து பச்சை மிளகாவும் நான் சேர்த்துட்டேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாய் வந்து கூடுதலாக குறைச்சலாகவும் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. இப்போ 1 கை அளவுக்கு இந்த முள்ளங்கி கீரை, நான் வந்து எல்லா கீரையுமே சேர்க்கல, 1 கைப்பிடி அளவுக்கு நல்லா அலசிட்டு இதில் வந்து சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க. இந்த கீரை வந்து கொஞ்சம் வந்து வேகிறதுக்கு நேரம் ஆகும். இது வந்து ஃபுல்லாகவே வேகணும் அப்படின்னு கிடையாது, ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இது வந்து மூடி வச்சு ஒரு நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இப்போ கலந்துவிட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து எல்லா பொருளுமே நம்ம கரெக்டான பதத்தில் வதங்கி ரெடியாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 கால் மூடி அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துட்டு இந்த சூட்லேயே வந்து தேங்காவையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா ஆறின பிறகு நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதோட இட்லி தோசைக்கு சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக பயன்படுத்தலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டேன். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. இது வந்து ஒரு துவையல் பதத்துக்கு தான் நம்ம அரைக்க போகிறோம், அதனால் தண்ணி வந்து அளவாக சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இதுக்கு தாளிப்பு எதுவும் கொடுக்கல, நீங்கள் விருப்பப்பட்டால் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டிக்கலாம். நான் இன்றைக்கி சாதத்தோடு இதை வந்து பரிமாற போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.